தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர் இந்த லேப்டாப்ஸை பற்றின வீடியோ கேட்டிருந்தீங்க. 35,000 ரூபாய் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சிறந்த 5 லேப்டாப்ஸ் என்னன்ற வீடியோ ரீசெண்டாக போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் அதுக்கு அடுத்தபடியாக 25,000 ரூபாய் பட்ஜெட்குள்ளே சொல்லுங்கள் ப்ரோ, எங்கள் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் லேப்டாப்ஸ் கிடைச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சிறந்த 5 லேப்டாப்ஸ், 20,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபாய் இந்த பட்ஜெட்குள்ளே ஒரு சூப்பரான லேப்டாப் வாங்கணுமா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த 25,000 ரூபாய் பட்ஜெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பட்ஜெட். நிறைய விதமான ஸ்பெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஒரு சில லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் நல்லா கொடுத்துருப்பாங்க, ஹார்ட் டிஸ்க்கும் ரேமும் கம்மியாக இருக்கும். இன்னும் ஒரு சில லேப்டாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ப்ராசஸர் ரொம்ப பழைய ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு செக்ஷன் தான் இது. நான் இருந்தாலுமே ஒரு 5 லேப்டாப்ஸை லைனாக சொல்ல போகிறேன். இது எதுவுமே ரேங்கிங் வைஸ்லாம் வந்து கிடையாது. உங்களுக்கு எந்த பிராண்ட் செட் ஆகுமோ, எந்த பிராண்டில் நான் சொல்லக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இருக்கக்கூடிய அந்த விலைக்கு உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுமோ அதை நீங்கள் தாராளமாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ ஒவ்வொரு லேப்டாப்புமே என்ன ஏதுன்றதை பாருங்கள். இப்போதைக்கு நான் ரீசெண்டாக ரிசர்ச் பண்ணது பிரகாரம் இந்த 5 லேப்டாப்ஸ் இந்த 25,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது. இதற்கு மேலே ஏதாச்சும் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வச்சுருந்தீங்க இல்லை ஏதாச்சும் பார்த்துருக்கீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள். மேபி பார்க்குறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய லிஸ்ட்டில் 5வது பொசிஷனில் இருக்கக்கூடிய லேப்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசுஸ் உடைய செலரான் டியூல் கோர் அப்படின்ற ஒரு புது லேப்டாப் தான். ஸோ இது ஏசுஸ் பிராண்ட் கிட்டது வருது. ஸோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்டு தான், அண்ட் சர்வீஸும் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் மெயினாக அதோடைய ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம் கொடுத்துருக்காங்க, 1TB ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அஃபிஷியலாக விண்டோஸ் 10 இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சொல்லக்கூடிய எல்லா விதமான லேப்டாப்ஸுமே விண்டோஸ் 10 டிஃபால்ட்டாக வந்து இருக்கும். உங்களுக்கு வேணான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் கிடைச்சிச்சுனா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. இது 15.6 இன்ச் கொண்ட ஒரு லேப்டாப், 1.9 கிலோகிராம்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு நார்மலான ஒரு லேப்டாப் தான், நீங்கள் நார்மலாக காலேஜுக்கு ஆஃபீஸஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயலாம். ரொம்ப லைட் வெயிட்டும் கிடையாது, ரொம்ப ஹெவியும் வந்து கிடையாது. பட் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு இது வந்து வருது. அண்ட் முக்கியமாக ஒரு ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலரான் டியூல் கோர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப ஹெவி கேம்ஸோ ரொம்ப ஹை எடிட்டிங்கோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாதுங்க. நார்மலாக ஒரு படம் பார்க்கறதுக்கு இல்லை படிக்கிறதுக்கு வெப் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாக எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விலையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் பார்க்கும்போது 21,000 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. பட் இந்த தீபாவளி சேல் இப்போ வரக்கூடிய இந்த கிறிஸ்மஸோ இல்லாட்டி நியூ இயர் சேலெலாம் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா அப்போ பார்த்து வாங்கிக்கோங்க. ஏதாச்சும் கார்டு ஆஃபர்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு 19,000-18,000 ரூபாய்க்கு கூட இந்த லேப்டாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததாக இருக்கிறது ஏசருடைய 114 Pentium Gold அப்படின்ற ஒரு லேப்டாப் இருக்குங்க. இதுவும் கிட்டத்தட்ட சேமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய். நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் சொல்லக்கூடிய எல்லா லேப்டாப்ஸுமே இப்போ என்ன ப்ரைஸிங் இருக்கோ அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆஃபர்லாம் நீங்கள் வாங்கும்போது இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் வந்து கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ரைஸிங்கும் கரெக்டான ப்ரைஸிங் கிடையாது, ஒரு சில செல்லர்ஸ் எல்லாம் அப்பப்போ மாற்றி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க, ரேட் குறையும் போது வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 4GB ரேம் கொடுத்துருக்காங்க, 1TB ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அண்ட் முக்கியமாக இதோடைய இருக்கக்கூடிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் ப்ளஸ் அப்படின்றது 14-இன்ச்க்கான லேப்டாப், ரொம்ப போர்ட்டபிளான ஒரு லேப்டாப். நிறைய பேர் காலேஜஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதே போல் ஆஃபீஸஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு போர்ட்டபிளாக வேணும். வெயிட் ரொம்ப கம்மி, இதோடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 1.8 kg தான். முன்ன சொன்னதும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. ஆனால் 14-இன்ச் லேப்டாப், கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இது கரெக்டாக இருக்கும். ஏசர் பிராண்ட் உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் மட்டும் இதை வந்து பாருங்கள். அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது, வெயிட் பண்ணி அதை செக் பண்ணுங்கள். அடுத்ததாக டெல் இன்ஸ்பிரான் 3000 சீரீஸ்லேருந்து ஒரு லேப்டாப் இருக்குது. பட் இது விலை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை இது உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு உள்ள டெல் பிராண்ட் வேணும், பிகாஸ் டெல்லுது வந்து சர்வீஸ் நல்லாயிருக்கும், நான் நிறைய டெல்லில் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதனால் உங்களுக்கு சர்வீஸ் நல்லாயிருக்கும், அந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெல்லில் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் டெல் இன்ஸ்பிரானை வந்து பாருங்கள். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியூ டியூல் கோர் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டியூல் கோர் தான் வந்து வருது. ஆனால் மெயின் விஷயம் இந்த பர்டிகுலர் லேப்டாப்புடைய உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், 4GB ரேம் இருக்குது, 1TB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் 10 அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 2.2 kg வந்து இதோடைய வெயிட் இருக்குது, வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்கும். பட் இன்ஸ்பிரான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பர்சனலாகவே, எங்கிட்டையும் இன்ஸ்பிரான் தான் இருக்கிற ப்ரைமரி லேப்டாப், நல்லா தான் வந்து போயிட்டு இருக்கு. இதுல கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் வந்து தெரியுது, ஆனா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல 27,000 ரூபாய் இதுடைய அஃபிஷியல் பிரைசிங் கிடையாது, 24-23 அந்த ரேஞ்சில் வந்ததுன்னா இந்த லேப்டாப் தாராளமா வந்து வாங்கலாம். வாங்கும் போது நீங்க அஃபிஷியல் செல்லர் கிட்ட இருந்து வாங்குறீங்களான்னு பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு ஆன் சைட் வாரண்டி பிளஸ் ஆக்சிடென்டல் டேமேஜ் கவர் எல்லாமே இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஏசுஸ் விவோ புக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு செக்ஷனாக இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்ல அடுத்ததும் அதான் வருது, ஏசுஸ் விவோ புக் 14. இதுலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏபியூ குவாட் கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க, 4GBக்கான ரேம் இருக்கு, 1TBக்கான ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, விண்டோஸ் 10 அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவும் ஒரு 14-inch லேப்டாப். பட் மெயின் அட்வான்டேஜ் இதில் என்னன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதை பார்க்கலாம். ஜஸ்ட் 1 kg, இல்லை இல்லை ஜஸ்ட் 1.43 kg, 1.5 kg கீழே தான் வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு லைட்டான லேப்டாப் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த லேப்டாப் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். விலை இவங்க 27 கொடுத்துருக்காங்க, அது அஃபிஷியல் ப்ரைசிங் கிடையாது, 24-25 கிட்ட வந்து நார்மலான ப்ரைசிங் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைட்டஸ்ட் லேப்டாப் வேணுன்ற பட்சத்தில் இது ஓகேவாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லி வர்றது அவிட்டா புரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேப்டாப். ஸோ இந்த அவிட்டாவில் எனக்கு பர்சனலாக எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, பட் ரிவ்யூலாம் பார்த்தா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் வெளியூரில் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கிறதா தான் சொன்னாங்க. பட் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப சாலிடாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடலில் 14-inch லேப்டாப் தான், AMD A9 ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க, 8GBக்கான ரேம் கொடுத்துருக்காங்க, 256GBக்கான SSD இருக்குது, ஃபுல் HD ரெசல்யூஷனில் உங்களுக்கு டிஸ்பிளே கிடைக்குது, விண்டோஸ் 10 வந்து கொடுக்குறாங்க, AMD ரேடியான் R5 கிராஃபிக்ஸ் கார்டும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் எல்லாம் சும்மா ரொப்பி கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த அவிட்டாவை பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் சென்டர் உங்கள் இடத்துல இருக்கா, இந்த சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றது உங்கள் சைட்லேருந்தும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. பிகாஸ் ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சாலிடாக இருக்குது. ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஆஃபர்லாம் வந்து குறையும். பட் அந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங்கில் நீங்கள் வாங்கும் போது இந்த லேப்டாப் உங்களுக்கு பக்கமான ஒரு லேப்டாப்பாக இருக்கும். பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், எந்த லேப்டாப் வாங்கினாலும் உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருக்கா என்ன ஏதுன்றது பாருங்கள். இந்த 5 லேப்டாப்பில் இது பெஸ்ட்டாக இருக்குது அது பெஸ்ட்டாக இருக்கலாம், அடுத்தது உங்களுக்கு சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, ஆன்சைட் வாரண்டி யார் கொடுக்குறாங்க, யாருடைய சர்வீஸ் வந்து பெட்டராக இருக்குன்றது நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இருக்கக்கூடிய பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் இந்தந்த ப்ரைஸிங்கில் என்ன இருக்குன்றது மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் ஒரு தப்பான ப்ராடக்ட் வாங்கக்கூடாதுன்றதுனால தான் திரும்ப திரும்ப இவ்வளோ தடவை சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த டைமில் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேப்டாப் வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மேபி இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது 25,000 பெஸ்ட் லேப்டாப்ஸ். அடுத்ததாக உங்களுக்கு எந்த செக்மெண்ட் வேணும், 50,000 எந்த செக்மெண்ட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மேபி நீங்கள் ஏதாச்சும் இந்த செக்மெண்ட்டில் வாங்குறதா இருந்தீங்கன்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வழக்கம் போலவே சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.